இதுதான் லாஸ், இனி வேற மாதிரி போயிடும். பொன்முடிக்கு அறிவாலயம் வைத்த டெட்லைன். திமுக அமைச்சரவையிலேயே மூத்த அமைச்சர்களுக்குள் அதிகமாக சகஜமாக பேசுகிறேன் என்ற பெயரில் சர்ச்சைகளுக்கு ஆளாவது தொடர்கதையாகி வருகிறது. அமைச்சர் பொன்முடி சில மாதங்களுக்கு முன்பு கூட மக்கள் மத்தியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தின் பொழுது குடிநீர் பிரச்சினைகளை பற்றி எடுத்துரைத்துக் கொண்டிருந்த அமைச்சர் பொன்முடி, குடிநீரின் தேவை தாய்மார்களுக்கு மட்டுமே தெரியும், அவங்க கிட்ட கேட்டு பாருங்க எப்படி தண்ணி வருதுன்னு என்று கூறிய பிறகு பகுதியில் உள்ள மக்களிடம் தண்ணீர் எல்லாம் வருதா என்று கேட்டவுடன் சில பகுதிகளுக்கு வரவில்லை என்று மக்கள் கோரிக்கையை முன்வைக்க அப்பகுதி கவுன்சிலருடன் கேள்வி கேட்பது போன்று கேட்டுவிட்டு மக்கள் பக்கம் திரும்பி அமைச்சர் பொன்முடி, இருங்க இருங்க கேட்கிறோம்ல, அப்படியே ஓட்டு போட்டு கிழிச்சிட்டீங்க இப்ப கேக்குறீங்க என்று அமைச்சர் பேசியது பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது. இதற்கு முன்னதாகவும் திமுக ஆட்சியின் முக்கிய மக்கள் நலத்திட்டமாக கருதப்படும் பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டத்தை திமுக தனது ஒவ்வொரு மேடையிலும் கூறி பெருமிதப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் இதே அமைச்சர் பொன்முடி தான் கிண்டலாக பேசுகிறேன் என்ற விதத்தில் ஓசி பஸ் தானே ஏறப்போறீங்க என்று கூறியது அறிவாலயம் தரப்பிற்கு பெரும் எரிச்சலையும் மக்களிடையே திமுக மீது இருந்த அதிருப்தியை அதிகரிக்க இன்னும் அதிகமாகவும் காரணமாக அமைந்துவிட்டது. அமைச்சர் பொன்முடியின் இந்த சகஜ பேச்சால் திமுக தலைமைக்கு தூக்கமின்மையை ஏற்படுத்தியது. திமுக அமைச்சர்கள் மேடையிலேயே முதல்வரை புலம்ப வைத்தது. அதற்கு பிறகும் அவர் அடங்குவதாக தெரியவில்லை. கடந்த மாதம் கல்லூரி பேராசிரியருடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவர்களை பிறம்பால் அடித்த காலம் போய் மாணவர்கள் ஆசிரியர்களை பிறம்பால் அடிக்கும் காலம் வந்துவிட்டது, அதனால் ஆசிரியர்கள் அட்ஜஸ்ட் செய்திருந்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்து கொண்டு ஆசிரியர்களை பொறுத்து போங்கள் என்று அவர் கூறிய பேச்சு பேராசிரியர்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. இந்த வரிசையில் சமீபத்தில் அவருடைய வீடு மற்றும் அலுவலகங்கள், அதோடு அவருடைய மகன் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனையில் இறங்கினர். தற்போதும் அவர் அமலாக்கத்துறையின் விசாரணையில் இருந்து வருகிற சமயத்திலும் விழுப்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார். பிறகு பேசுவதற்காக மைக் கேட்டபொழுது மைக் அவரிடம் வருவதற்கு சற்று தாமதமானதால் விழாவை ஏற்பாடு செய்த திமுக நிர்வாகியை கடுமையாக கடிந்து கொண்டிருக்கிறார். அதோடு நிறுத்தாமல் அவரையே லூசு என்ற வார்த்தையால் திட்டியது அப்பகுதியில் சுற்றியிருந்த திமுக ஆதரவாளர்கள் மத்தியிலேயே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தனது கட்சி நிர்வாகியையே திமுக அமைச்சர் இப்படி திட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வந்தது. இப்படி அமைச்சர் பொன்முடி தொடர்ச்சியாக சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் பேசுவது அறிவாலயம் தரப்பை கடும் கோபத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ஏற்கனவே ஒருமுறை முதல்வரே கண்டித்தும் அதற்கும் அடங்காமல் தற்போது வரை அவருடைய சர்ச்சை பேச்சு தொடர்ந்து வருகிறது. இதனால் அறிவாலயம் அமைச்சர் பொன்முடியை அழைத்து ஏற்கனவே இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று கூறியிருந்தோமே, அது எல்லாம் மறந்துட்டீங்களா என தெரிவித்து இதுவே கடைசி முறை என்ற எச்சரிக்கையையும் விடுத்திருப்பதாக அறிவாலயம் தரப்பிலிருந்து சில தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.